வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் என்ன பாத்தீங்கன்னா, வெப்பன்ஸ், தேர்ட் வேர்ல்டு வார்ல உபயோகப்படுத்தக்கூடிய வெப்பன்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, முத முதல்ல ஃபர்ஸ்ட் ஒரு சண்டை வந்துச்சுன்னா, ஆதி காலத்து மனுஷங்க சண்டை போடுறாங்க பாத்தீங்கன்னா, கை கலப்புல சண்டை போட்டுப்பாங்க. அப்புறம் இன்னும் அவங்க வளர்ச்சி அடைஞ்சு கீழே கிடக்க கல்லு கட்டை அதெல்லாம் எடுத்து அடிச்சுக்கினாங்க நாளடியில். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இன்னும் நம்ம வளர்ச்சி அடைஞ்சு பாத்தீங்கன்னா, அந்த கல்லை கூர்ப்பாக்கிட்டு அதே மாதிரி கட்டையை கூர்ப்பாக்கிட்டு ஒரு மனுஷனை கொல்ற அளவுக்கு அவங்க ஆயுதங்களை தயார்படுத்திக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் இன்னும் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு பாத்தீங்கன்னா, நாடு நாடா ஒரு அரசன் ஆள்ற அளவுக்கு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சப்பெல்லாம் ஒரு போர் இடுவாங்க. அந்த போர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, வாள், வேலு, கம்பு, அதே மாதிரி கேடயம், அந்த மாதிரி நிறைய அந்த ஆதி காலத்து ஆயுதங்களை வச்சு அவங்க நிறைய போரிட்டாங்க. இன்னும் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு நாடு நாடா பெரிய பெரிய நாடா பிரிஞ்சு அப்போ பாத்தீங்கன்னா, உலக போர் காலகட்டத்துல ஒன்றாம் உலக போர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா என்னென்ன ஆயுதங்கள் யூஸ் பண்ணாங்க பாத்தீங்கன்னா, துப்பாக்கி, பீரங்கி, ஏவுகணைகள் அந்த மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்றாம் உலக போர்லயே டெக்னாலஜி வைஸா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி இரண்டாம் உலக போர்ல பாத்தீங்கன்னா, அணு ஆயுதம் முதற்கொண்டுமே இரண்டாம் உலக போர்லயே உபயோகப்படுத்திட்டாங்க. இப்ப மூன்றாம் உலக போர்னு ஒண்ணு வந்துச்சுன்னா, அது எந்த மாதிரி வெப்பன்ஸ யூஸ் பண்ணி ஒரு நாட்டை அழிப்பாங்கன்றதுதான் இந்த வழியில ஃபுல்லா பார்க்க போறோம். மூன்றாம் உலக போர்ல எந்த மாதிரியான வெப்பன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க ஒரு நாடு இன்னொரு நாடு மேல, அதை பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, ஒரு மறுபடியும் ஒரு மூன்றாம் உலக போர்னு வந்துச்சுன்னா, முதல்ல என்ன ஆயுதங்களை ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, இஎம்பி டிவைஸ் வந்து முக்கியமான பங்காடுறதுன்னு சொல்றாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா, இஎம்பி என்னன்னு பாத்தீங்கன்னா, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பல்ஸ். இதோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஏவுகணை மூலியமா நம்ம இஎம்பி வந்து ஒரு நாட்டுக்குள்ள ஆரம்பிச்சிட்டோம்னா, அந்த நாட்டுல இருக்கிற எலக்ட்ரிக் சர்க்கியூட்ஸ் உள்ள போர்ட்ஸ் எல்லாமே செயலிழந்து போயிடும் சொல்றாங்க. அப்ப பாத்தீங்கன்னா, போர்ல உபயோகப்படுத்துற போர்க்கப்பல், அந்த மாதிரி பீரங்கி, அந்த மாதிரி எல்லாமே பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் சர்க்கியூட் மூலியமா தான் இயங்குது. நம்ம போயிட்டு ஒரு இஎம்பி டிவைஸ் அங்க போய் தாக்கிட்டோம்னா, அங்க இருக்கிற நாட்டுல எல்லாமே சம்பிச்சு போயிட்டு எந்த எலக்ட்ரிக் டிவைஸும் வேலை செய்யாது. அவங்க ரேடார் கூட வேலை செய்யாது, அவங்களோட போன்ஸ் எதுவுமே வேலை செய்யாது. அப்போ வந்து ஈஸியா அந்த நாட்டை வந்து அழிக்கிறதுக்கு முதன்மையா இருக்கிறது பாத்தீங்கன்னா, இந்த இஎம்பி டிவைஸ் வந்து மூன்றாம் உலக போர்ல அதிகமா உபயோகப்படுத்துவாங்கன்னு சொல்றாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா, இப்ப எல்லா ஆயுதங்களும் எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்டதா இருக்குது. அதனால இந்த இஎம்பி டிவைஸ் வந்து மூன்றாம் உலக போர்ல ரொம்ப பங்காற்றுன்னு சொல்றாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இஎம்பி டிவைஸ். ஓகே, ரெண்டாவது வெப்பன் முதன்மையா எது யூஸ் பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, எல்லாத்துலயுமே லேசர் லைட் யூஸ் பண்ணுவாங்க சொல்றாங்க பாத்தீங்கன்னா. லேசர் லைட்டை வச்சு ஒரு எந்த பொருளாக இருந்தாலும் ஈஸியாக அதை டிஸ்ட்ராய் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. லேசர் லைட்டாக ஒன்றுமே இல்லை, ஒரு ஐ பீம் மூலிமா ஒரு லைட்டை பாஸ் பண்ணுவாங்க. அந்த லைட் வந்து நம்ம கண்ணுக்கே தெரியாதுன்னு சொல்கிறாங்க. இதில் அட்வான்டேஜ் அதுதான், நம்ம எங்கே ஏம் பண்ணுறோம், எப்படி அது ஸ்ட்ரைட்டாக வருதுன்னு கூட தெரியாது. வானத்தில் பறந்தாங்கன்னா, வானத்தில் ஒரு பொருள் பறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது கீழே இருந்தே நம்ம லைட் ஸ்பீடில் வந்து அங்கே பீமை பாஸ் பண்ணால், அந்த பீம் வந்து ஸ்ட்ரைட்டாக அந்த பொருள் மேலே பட்டுதுன்னா, அது வந்து ஒரு ஓவர் ஹீட் ஆகி வெடிச்சிரும்னு சொல்கிறாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப ஃபியூச்சர் டெக்னாலஜி வைஸ் சொல்றாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா, நிலத்திலயும் சரி எல்லா இடத்துலயுமே சரி, நீங்க எங்க இருந்து போனாலும் லைட் ஸ்பீட்ல அது டிராவல் பண்றதுனால அந்த பீம் வந்து உங்களால தப்பிக்க முடியாது, எஸ்கேப்பே ஆக முடியாது சொல்றாங்க. ஸ்ட்ரைட்டா அதை அடிச்சு சீக்கிரமா டிஸ்ட்ராய் பண்ணி முடிஞ்சிரும் சொல்றாங்க. ஆனா இதுல வந்து டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த லைட் பீம் பாஸ் ஆகிறதுக்கு அதிகப்படியான ஃபியூவல் எரிபொருள் தேவைப்படுது சொல்றாங்க. அதே மாதிரி எலக்ட்ரிக் சார்ஜ் அதிகமா இருந்தாதான் அதோட எஃபிஷியன்சி ரொம்ப அதிகமா இருக்கும்னு சொல்றாங்க. இன்னும் ஃபியூச்சரிட்டிக்கா அதை வந்து இன்னும் டெவலப் பண்ணி வந்தாங்கன்னா, தேர்ட் வேர்ல்டு வார் வரத்துக்காட்டியுமே இது வந்து முதன்மையான லேசர் லைட் வந்து இருக்குன்னு சொல்றாங்க. தேர்ட் வேர்ல்டு வார்ல செகண்ட் வந்து லேசர் லைட்டு. தேர்டு வந்து முதன்மையானதா எது யூஸ் பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் ஒரு போர்னா, எந்த படை வந்து அதிகமா இது பண்ணும் பாத்தீங்கன்னா, வான்வெளி படை தான் ரொம்ப ரொம்ப ஒரு நாட்டுக்கு ஒரு தேவையானு சொல்றாங்க. ஏன்னா நிலத்துல இருந்து நம்ம சண்டை போறதோட வான்ல இருந்து நம்ம சண்டை போட்டா இன்னும் எஃபிஷியன்சியா நம்மளால ஜெயிக்க முடியும்னு சொல்றதுக்கோசம் தான் அது வான்வெளி தாக்குதல் நிறைய ஏர்கிராஃப்ட் மூலியமா பண்ணுவாங்க. அந்த ஏர்கிராஃப்ட் வந்து எவ்வளோ ஸ்பீடில் போய் தாக்குதோ அதுதான் அவங்களுக்கு அட்வான்டேஜாக இருக்கும். அதனால தான் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ஹைப்போசோனிக் ஏர்கிராஃப்ட்ஸ் வந்து ரெடி பண்ணின்னு இருக்காங்க. ஹைப்போசோனிக் ஏர்கிராஃப்ட்னா ஒன்றுமே இல்லை, சவுண்டை விட 5 மடங்குலேருந்து 6 மடங்கு வேகமாக போகிறது தான் ஏர்கிராஃப்ட் சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட இந்த ஹைப்போசோனிக் ஏர்கிராஃப்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2 மணி நேரத்தில் உலகத்தையே ஒரு தடவை சுற்றி வந்துடும் சொல்கிறாங்க. அவ்வளோ ஸ்பீடு போகும்னு சொல்கிறாங்க. அப்போ அவ்வளோ ஸ்பீடில் போகும்போது நம்ம பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டையே நம்ம ஈஸியாக வளைச்சி எல்லா இடத்துலையும் ஏவுகணைகளை நம்ம பாஸ் பண்ண முடியும். அதனால இது வந்து முதன்மையான பங்காற்றுன்னு சொல்றாங்க, ஹைப்போசோனிக் ஏர்கிராஃப்ட்ஸ். ஓகே, நாலாவது வெப்பனா மிகப்பெரிய வெப்பனா எது இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் போர்னு வந்துருச்சுன்னா, கடைசி காலகட்டத்தில் அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியலன்னா என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, ஒரு வைரஸை இன்னொரு நாட்டு மேலே ஏவி வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப நம்ம நாட்டில் இருக்க பாத்தீங்களா, கொரோனா வைரஸ்னு ஒன்று இருக்கு பாத்தீங்களா, அதே மாதிரி ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு பிரச்சனைனா, இவங்க ஒண்ணுமே பண்ணாம பயாலஜிக்கல் வார்ஃபேர் பண்றது நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா இவங்க நாட்டில் எந்த இழப்புமே கிடையாது, அவங்க நாட்டில் ஏகப்பட்ட இழப்பு வரும், பொருளாதாரம் அந்த மாதிரி எல்லாமே இழந்துருவாங்க அந்த நாடு. அதனால ஈஸியாக அந்த நாட்டை வந்து கைப்பற்ற முடியும்னு சொல்கிறாங்க, இந்த மாதிரி சாதாரண வைரஸ் மூலிமா. ஆனால்
மூன்றாம் உலக போர்ல கண்டிப்பா பயாலஜிக்கல் வார்ஃபேர் ஒரு சைடு நடக்கும்னே சொல்றாங்க. அதனாலதான் ஃபோர்த் வெப்பனை வந்து வைரஸ்ன்னு சொல்றாங்க. தேர்ட் வேர்ல்டு வார்ல, தேர்ட் வேர்ல்டு வார்ல ஃபிஃப்த் வெப்பன் எதுவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, வேர்ல்டு வார்ல ஒரு நாடு அழியிற நிலைமையில இருக்குதுன்னா அவங்க எதை கடைசியா எடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா நியூக்ளியர் வெப்பன்ஸை கண்டிப்பா எடுத்துருவாங்க. ஏன் பாத்தீங்கன்னா ஒரு நாடே அழிய போதுன்னா அந்த நாட்டு மேல அவங்க அக்கறைப்பட மாட்டாங்க. ஏன் அக்கறைப்படுவாங்க பாத்தீங்கன்னா, ஒரு நியூக்ளியர் வெப்பன்ஸ் நம்ம வந்து பாஸ் பண்ணி அழிச்சோம்னா அந்த நாடு இல்லாத மாதிரி போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனாலதான் என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, நியூக்ளியர் வெப்பன்ஸ் கடைசி வரைக்கும் கடைசியில தான் வச்சிருப்பாங்க. அவங்களால கடைசி வரைக்கும் முடியாத சமயத்துல நம்ம சரணடைகிறோன்ற போது அப்போதான் நியூக்ளியர் வெப்பன்ஸை யூஸ் பண்ணுவாங்க. இரண்டாம் உலக போர்ல பாத்தீங்கன்னா அமெரிக்கா வந்து அதை உபயோகப்படுத்திட்டாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ஆட்டம் எனர்ஜி தான் சொல்றாங்க. இப்போ வச்சுக்கிற நாடுகள்லாம் பாத்தீங்கன்னா வேலட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்குது. அதோட எஃபிஷியன்சி எல்லாம் கிட்டத்தட்ட 50 டன் வரைக்கும் எல்லாம் வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. ரஷ்யா ஒரு டெஸ்ட் பண்ணாங்க, அதுல வந்து பாத்தீங்கன்னா 500 கிலோமீட்டருக்கு சுற்று அளவுல அவங்க டெஸ்ட் பண்ணதுல எல்லாமே சாம்பல் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. இன்னும் வெளி உலகத்துக்கு தெரியாத ஏகப்பட்ட அட்டாமிக் எனர்ஜியை வந்து ஸ்டோர் பண்ணி தான் வச்சிருக்காங்க அமெரிக்காவும் ரஷ்யாவும். அப்படி உலக போர் சமயத்துல வந்துன்னா அணு ஆயுதம் மிகப்பெரிய பங்காற்றும். அப்படி அணு ஆயுதத்தை யூஸ் பண்ணாங்கன்னா உலகமே அழியறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனாலதான் மூன்றாம் உலக போர்ல வந்து முதன்மையா இருக்கிறது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நியூக்ளியர் வெப்பன்ஸ் தான். ஆனா அது கடைசியா தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, தேர்ட் வேர்ல்டு வார் வெப்பன்ஸ் பத்தி இந்த வீடியோல ஃபுல்லா பார்த்தாச்சு. இதோட பார்ட் 2 வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, இந்த வீடியோ அவ்வளவுதான். தேங்க்ஸ் ஃபார் ஆல் வாட்சிங்.